புதிதாய் புத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. உலகத்திற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக் கொள்பவர்கள் புத்திசாலிகள். ஆனால் தனக்கேற்றாற்போல் இந்த உலகத்தையே மாற்றி அமைப்பவர்கள்தான் வெற்றியாளர்கள். உங்கள் அனைவரையும் வெற்றியாளர்களாக மாற்றி அமைத்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு உலகியல் ஜோதிடர் திரு சிவகு சத்யசீலன் குருக்கள் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கார்த்திகேயாய வித்மஹே சக்திஹஸ்தாய தீமஹே தன்னோ ஸ்கந்த தேவ பிரச்சோதயாதே. ஓம் வம் வராகிதே நமாக. ஓம் அகஸ்தீசாயை நமாக. அடியார்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். சார், எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம் சார். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா திரும்பி திரும்பி இந்த வம்பு வழக்கு இது இரண்டுமே வந்து அவங்களை சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா? இதற்கும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தம் உண்டா? வம்பு வழக்கும் ஏன் சார் ஒரு மனுஷனுக்கு வருது? அதாவது நாம் பிறந்திருக்கிறதே இறைவன் கிட்ட ஒரு வழக்கோடு தான் பிறந்திருக்கோம் என்பதுதான் ஒரு உண்மையான சூட்சுமம். நாம் ஒவ்வொருவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாள் அனைத்துமே இந்த பிரபஞ்சத்தோடு வழக்காடி வாழ்கிறோம் என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இன்னைக்கு எல்லாருடைய மனித வாழ்க்கையிலும் இந்த போராட்டம் வழக்கு என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் வழக்குக்காக தான் இந்த பிரபஞ்சத்திடமிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். அதில் சாதாரண வழக்குகளும் இருக்கிறது, கடுமையான வழக்குகளும் இருக்கிறது. சாதாரண நிலைமையில வழக்குகள் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு வேலையை செய்வது, ஒரு விஷயத்துக்காக முயற்சி செய்வது என்பது சாதாரணமான வழக்கு. அது இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. அதை மீறி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உடைமைகளை அனுபவிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிற பொழுது அனுபவிக்கக்கூடிய வழக்குகள் தான் கடுமையானது. அந்த கடுமையான வழக்குக்காக தான் நம்ம வந்து என்னென்னா நீதிமன்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாடுகிறோம். இப்போ குறிப்பிட்ட காலமாக அந்த வழக்குகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதும் தெரியும், குற்றங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிறதும் தெரியும், மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதும் நிறையவே தெரிகிறது. அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எதனால் ஏற்படுகிறது, ஏன் வருகிறது, இது பூர்வ புண்ணிய தொடர்பா என்றால், ஆம், நிச்சயமாக பூர்வ புண்ணிய தொடர்பு தான். ஒரு மனிதன் இந்த ஜென்மத்தில் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் அவங்க கெட்டவங்க ஆனால் நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு சூட்சமத்தை நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். நல்லா இருக்க நாம் வந்து கஷ்டப்பட்டு தான் சார் இருக்கோம், கெட்டவங்க தான் நல்லா வாழுறாங்க அப்படின்ற சூழ்நிலையை நம்ம நிறைய கேட்டிருப்போம். இதனுடைய உண்மை சூட்சமம் என்னன்னா, நல்லவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் உண்மை. கெட்டவர்கள் அப்படின்ற சுயரூபத்தை அழகாக காமிக்கிறாங்க, அவங்க சுயரூபமே அதுதான். ஆனால் நல்லவர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த பிரபஞ்சத்தில் வந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்காக நடித்து கொண்டு வாழ்கிறோம். நல்லவர்கள் என்றாலே நடிப்பவர்கள் என்றுதான் பொருள். அந்த சூட்சமம் நமக்கு புரியலை. ஸோ அந்த வழக்கு ஏன்னா இன்னைக்கு என்கிட்ட முக்கால்வாசி இந்த வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா வருது. வழக்குகள் எதில் கிடைக்கும்? இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இயல்பான சுகங்கள் கிடைக்காத பட்சத்தில் அது வழக்காக மாறுகிறது. உதாரணமாக அதிகபட்சமாக இன்னைக்கு நடக்கிறது ரெண்டே விஷயத்தில், ஒன்று சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள், இன்னொன்று வேலை சம்பந்தப்பட்ட வழக்குகள். அப்போ இயல்பாகவே இந்த கர்மத்தை ஒரு மனிதனால் அனுபவிக்க முடியல அப்படின்னா, முன்ஜென்மத்தில் அந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வேலை பார்த்த அடியாட்களை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுமைப்படுத்தியவர்களுக்கு தான் இந்த ஜென்மத்தில் வழக்குகள் உருவாகும். இந்த வழக்குகளுக்கு காரணமே யாருன்னா, நான் முன்கூட்டியே அடிக்கடி சொல்லியிருக்கேன், ராகு கேது என்ற இரண்டு கிரகங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் வழக்காட வைப்பதே அவங்க தான், போராட வைப்பதே அவங்க தான். யாருடைய ஜாதகத்தில் கர்மக்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவானோடு ராகுவோ செவ்வாயோ சேருகின்ற பொழுது அந்த ஜாதகர் சம்பந்தமே இல்லாமல் வழக்குகளை சந்திக்க நேரிடுகிறது. ஏன்னா இன்னைக்கு முக்கால் வாசி வந்து சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் தான் மனிதர்கள் வந்து வழக்காடுறாங்க. ஏன்னா வீடு வாழ்றது அப்படின்றது வந்து இயற்கையாகவே இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வரம். சரிங்க சார், இப்ப பரம்பரை சொத்து அப்படிங்கும் போது இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கறத அவங்க ஜாதகம் வச்சே கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் செவ்வாய் சனி
சமசப்தமாக பார்க்கப்படுகிறதோ, யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயோடு ராகுகேது சம்பந்தப்பட்டிருக்கிறதோ, அவர்கள் சுயமாகவே சம்பாதித்தாலும் சரி இல்லை பரம்பரை சொத்து இருந்தாலும் சரி அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இங்கே தான் அந்த பிரிவினை அப்படின்ற ஒரு நிலை உருவாகுது. உதாரணமாக ஒரு குடும்பத்தில் 4 பேர் 3 பேர் இருக்காங்கன்னா அந்த சொத்து 4 பேருக்கும் உரிமையாடப்படுகிற அந்த நேரத்தில் பிரிவினை அப்படின்னு ஏற்படும் பொழுது ஒவ்வொருத்தருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் என்ற நிலையை நோக்கி அவங்க நீதிமன்றம் செல்கிறார்கள். நீதிமன்றம் ஏன் செல்கிறார்கள் அப்படின்னா, அந்த நீதிமான் அதாவது சனி பகவான் தான் கர்மக்காரகன் அப்படின்னு பொருள். நீதிபதிகள் அனைவருமே சனியினுடைய ஆதிக்கத்தை குறிப்பவர்கள் தான். ஏன்னா வந்து தர்மத்தை நிலைநாட்டுபவர்கள் தர்மத்தை சொல்பவர்கள் அவர்களாக தான் கருதப்படுகிறார்கள். அதனால அது சனியினுடைய ஆதிக்கம். அப்போ ஒரு சில தன்னுடைய உடைமைகளையும் திரவியங்கள் என்றால் பணம், அதை எல்லாமே வந்து அந்த கர்மக்காரகனாக இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு கொடுக்கும் பொழுது அதிலிருந்து அவர்கள் விமோச்சனம் பெறுகிறார்கள். நீதிமன்றமே சனி புதனுடைய ஆதிக்கம். அப்ப அந்த சனி புதனுடைய ஆதிக்கம் அப்படின்னு செல்லும் பொழுது சம்பந்தம் இல்லாத ஒரு தர்மத்தை விரயம் என்ற ஒரு நிலையில ஜாதகன் வந்து நீதிபதி மூலம் தர்மத்தை செய்கிறான். அந்த தர்மத்தை செய்யும் பொழுது அதிலிருந்து அவனுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கிறது. அந்த விமோச்சனம் கிடைக்கிறது கூட அந்த பூர்வ புண்ணியம் லைட்டா நல்லா இருந்தாதான், இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க வழக்காட வேண்டிய ஒரு சூழல்கள் தான். விமோச்சனம் அப்படின்னு சொல்லும் போது சார், பொதுவாக சொல்வாங்க பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். வருமுன் காப்பதே சாலை சிறந்தது. இப்போ தன்னுடைய பிள்ளைகள் இப்படி சொத்துக்காக சண்டை போடுறாங்க அப்படின்னா எந்த பெற்றோர்களுக்குமே மனசு வந்து சந்தோஷப்படவே மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் இல்லைங்களா. அவங்க ஜாதகத்தை வச்சு வருங்காலத்துல நம்ம பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி சண்டை போட போறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியுமா? அது கண்டிப்பாக முடியாது. ஏன்னா வந்து வாரிசுகளுடைய ஜாதகத்தில் தான் வந்து அது தாய் தந்தையர்கள் செய்த கர்மமும் தான் செய்த கர்மமும் தான் தன்னுடைய ஜாதகத்தில் வெளிப்படும். இப்போ அப்பா அம்மா இருந்தவரை அந்த சொத்து நல்லா தான் இருந்திருக்கும். வாரிசுகள் பிறந்து வளர்ந்ததற்கு பிறகுதான் அந்த சண்டையே வரும். அவங்க பிள்ளைகள் இந்த மாதிரி சண்டை போட்டுப்பாங்கிறத அந்த பெற்றோர்களுடைய ஜாதகம் வச்சு கண்டுபிடிக்க முடியல. கண்டிப்பாக முடியாது. ஏன்னா பிள்ளைகளுடைய ஜாதகம் அவரவர் சுய ஜாதகத்துக்கு தான் இங்கே வழக்குகள் உருவாகிறது. அப்பா அம்மாவுடைய ஜாதகம் நல்லா இருக்கிறதுனால தானே அவங்க நல்லா காப்பாற்றி வச்சிருந்தாங்க. அவங்க செய்த ஏதோ ஒரு கர்மம் தான் முன்ஜென்மத்தில் செய்த ஒரு கர்மம், இந்த 3 கர்மமும் சேர்ந்துதான் ஜாதகனை இந்த உலகத்தில் வழக்காட வைக்கிறது. இது உண்மையிலே சொல்றேன், யாரெல்லாம் நீதிமன்றம் வழக்கு அப்படின்னு நாடுகிறார்களோ அவங்கெல்லாம் உண்மையிலே பூர்வ புண்ணியம் வலு குன்றியவர்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து நிறையவே இருந்துகிட்டு இருக்கு. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், இந்த வழக்குல இருந்து வெல்ல முடியாத நிலைக்கு நிறைய பேர் தள்ளப்படுறாங்க. சரிங்க சார், இப்ப வந்து வழக்கு போட்டாச்சு, அதுல வெற்றி எந்த ஜாதக அமைப்பு கொண்ட நபருக்கு கிடைக்கும்? பொதுவா குரு, இந்த குரு அனுகிரகம் இருந்தாலே ஜாதகன் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய நிலைக்கு தகுதியானவர் என்று பொருள். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் இந்த செவ்வாய் சுக்கிரன் ராகுகேதுவோடு சம்பந்தப்படுகிறதோ அவர்கள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வழக்காட வேண்டிய நிலை உண்டு என்பது தான் நியதி. அந்தந்த தசாபுத்தி காலகட்டத்தில் அவரவர்கள் வழக்கில் சிக்குவாங்க. முதல் விதி, இந்த செவ்வாய் ராகு கேது இவர்களுக்கு சுப கிரகமான குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கின்ற பொழுது அல்லது ஜாதகத்தில் குரு பகவான் ஆட்சியோ உச்சமோ பெறுகின்ற தருவாயில் வழக்குகளிலிருந்து ஜாதகருக்கு விமோச்சனம் உண்டு. ஏன்னா இந்த குரு அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகனை குறிக்கக்கூடிய கிரகம். அவர் சுபத்தன்மை பெறும் பொழுதும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்சம் பெறுகின்ற நேரத்தில் ஜாதகனுக்கு நல்ல விஷயங்களை திரட்டி தருவார். என்ன நல்ல விஷயங்களை திரட்டி தருவார்னா, முன்ஜென்மத்தில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த கர்மத்தால் தான் ஜாதகன் இந்த வினைகளை அனுபவிக்கிறார் அப்படின்றது விதி. இந்த குரு யார்? குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாதகனுக்கு இதிலிருந்து விடை கிடைக்கக்கூடிய குருமார்களை தேடி அணுக வைப்பார். குருவுடைய வேலையே அதுதான், அனுபவிக்க வேண்டியதையும் கொடுத்து விட்டு இந்த குரு என்ன பண்ணுவார்னா ஜாதகனுக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல எங்கு விடை கிடைக்கும், யாரை பார்க்கலாம், எந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வாழ்க்கையில இயல்பாகவே கொண்டு சென்றுடுவார். அந்த இயல்பாகவே கொண்டு செல்கின்ற பொழுது ஜாதகன் என்பவன் இந்த மாதிரியான சர்ச்சைகள் வழக்குகளிலிருந்து ஆட்டோமேட்டிக்கலி வெளில வந்துடுவார். அப்போ ஒரு ஜாதகத்துல குரு வலு என்பது ரொம்ப முக்கியம். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் குரு பகவான் நீசம் பெற்றிருக்கார்களோ அவர்களுடைய ஜாதகத்தில் எல்லாம் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாழ்வது போராட்டம் தான். அப்படிப்பட்டவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குருவினுடைய வழிபாடு என்பதை விட ஏதாவது ஒரு சந்நியாச கடவுள்களையோ அல்லது சந்நியாச வாழ்ந்த சித்தர்களையோ வழிபடுவது நல்லது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு நீசமாக இருந்தால் வழக்கில் வெல்ல முடியாதுமா. சனி ராகு சேர்க்கை இருந்தாலும் வெல்ல முடியாது. சனி ராகு கெட்டு போய் குரு வலு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வென்றுடலாம். நிச்சயமா சார், கேக்கு சுவாரஸ்யமா இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசும் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுறீங்க?
பையனுடைய பேர் லோகேஷ் சர்மாங்க. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம்? மேஷ ராசி பரணி நட்சத்திரங்க. லக்னம் என்னமா? லக்னம் தெரியலீங்களே. பரவாயில்ல, என்ன கேட்கணும் உங்க அன்பு மகனுக்காக? மகனுக்காக ஒரு வீடு அமையணுங்க, மேரேஜ் பண்ணணும். ஓகே, கூடிய விரைவிலேயே சிறப்பா கை கூடுமா? கவலையே படாதீங்க சார், இப்ப இதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். ஒன்னும் பயப்பட வேண்டாமா, இப்பொழுதுக்கு இருக்கக்கூடிய கிரக கோச்சாரங்கள் நிலைகள் எல்லாமே அற்புதமாகத்தான் இருக்கிறது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வர பிப்ரவரி 30க்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வீடு சுகம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வீடு, திருமணம், இந்த ரெண்டு விஷயத்தையுமே கணிக்கணும் அப்படின்னா ராசி நட்சத்திரம் மட்டும் போதாது, உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு முறை அலைசி ஆராய்ந்து பார்ப்பது நன்மையான விஷயங்களை கொடுக்கும். அப்படியும் உங்களுக்கு வீடு சுகம் அமையாத பட்சத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா, விராலிமலை சண்முகர் இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடை செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் செய்யுங்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த பலன் நடக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். இந்த வழக்கு அப்படின்னு சொல்லும் போது வேலை சம்பந்தமான வழக்குகள் இருக்கும் இல்லைங்களா, அதற்கு காரணம் என்ன சார்? பொதுவாக வேலையும் இந்த சனியினால தான், ஏன்னா கர்மக்காரகன் தான் இந்த இடத்துல வேலை செயல்பாடுகள் எல்லாரையுமே கொடுக்கறது. இந்த சனி வலு என்பது ரொம்பவே முக்கியம். முக்கியமாக சனி குரு இந்த கிரக சேர்க்கை பெற்ற ஜாதகர்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அவங்க அதாவது போராட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சனி ராகு அப்படின்ற ஒரு சேர்க்கை பெற்றவங்களால் மட்டும்தான் வாழ்க்கையில் வழக்கு போராட்டங்கள். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி ராகு சேர்ந்திருக்கிறதோ அந்த சனி ராகு சேர்க்கை பெற்றால் பொதுவாக ஜாதகத்தில் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வேலை சம்பந்தப்பட்ட வழக்குகள் உருவாகும். எப்பொழுது உருவாகும்? அந்த சனி ராகு ஜனனத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக நிலையை கோச்சார ராகு தொடக்கூடிய தருவாயில் அவர்கள் இது சம்பந்தப்பட்ட நிலைகளை சந்திப்பார்கள். அப்போ நம்ம சந்திக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே கணித்து வைத்து செயல்படுவது நல்லது, கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. சரிங்க சார், கணிச்சாச்சு. அப்ப அதற்குரிய பரிகாரம் என்ன சார்? கண்டிப்பாக இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த வழக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தில் இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் தத்தளிச்சுட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். இது ராகுவால தான் வழக்கு அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா திருமணம் எடுத்துக்கிட்டால் ராகுகேது தோஷம் இருக்குது, அதனால் டிவோர்ஸ் வாங்கிட்டேன். மனையை எடுத்துக்கிட்டால் ராகுகேது இருக்கிறதுனால நான் மனையை வந்து வித்துட்டேன், போய்கிட்டேன். இது எல்லாத்துக்குமே இந்த ராகுகேது தொடர்பு இருக்கிறது. முக்கியமாக ராகு, இந்த ராகு தான் கெடுப்பவனே. ஏன்னா கெட்ட ஆதிக்கம் உள்ள கிரகம் இந்த ராகு தான். ராகு என்றால் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம், உக்ரம், உருவமற்ற தன்மை என்று பொருள். அப்போ கடவுள்களிலேயே பிரம்மாண்டம், உக்ரம், உருவமற்ற தன்மை உள்ள கடவுள்கள் எது அப்படின்னு நம்ம வாட்ச் பண்ணுறப்போ பைரவர், வாராகி, அதர்வன தெய்வங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகுவினுடைய ஆதிக்கம் உள்ள தெய்வங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ராகு அப்படின்னாலே மாந்திரிக காரகன். மாந்திரிக காரகனாக யார் ராகுவை பாதிக்கப்படுகிறோம், ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவை உருவாக்குகிறார்கள் அப்படின்னா, இந்த வழக்குகள் உள்ளவர்கள்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னன்னா எனக்கு ஏதோ மாந்திரிகம் பண்ணி தான் இந்த வழக்கில் என்னை வெல்ல முடியாமல் பண்ணுறாங்க, ஏதோ என்ன ஒரு விதமான வசியங்கள் செய்து தான் என்னுடைய சொத்துக்களை பறிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக வழக்காடுபவர்களுக்கும் மாந்திரிகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குமா? கண்டிப்பாக ஒரு கோவிலில் போய் வேண்டுவாங்க, ரெண்டு தரப்பினருமே வேண்டுவாங்க. பாவம் இந்த கடவுள் நடுவில் நின்று என்ன பண்ணுவார், யாருக்கு கொடுப்பார்? அப்போது யார் பக்கம் தர்மம் இருக்கிறதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள் வெற்றியாகும். அப்போ தர்ம தேவதைகளாக விளங்கக்கூடியவர்கள் தான் இந்த அதர்வன தெய்வங்கள். அப்ப ராகு என்றாலே இந்த இடத்துல பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்றோம். அப்ப பிரம்மாண்ட ஸ்வரூபம் யார் அப்படின்னா சிவாம்சத்துல பைரவர், அம்பாள் அம்சத்துல யார் அப்படின்னா பிரித்திங்கிரா வாராகி. ஏன் பிரித்திங்கிரா வாராகி அப்படின்னு சொல்றோம்னா, இந்த வாராகி அப்படின்றவங்க தான் இந்த வழக்குகளுக்கு சரியான ஒரு கடவுள் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா அவருடைய கையில் இருப்பது என்னன்னா உலக்கை, கலப்பை, மகிஷம் என்றால் எருமை வாகனத்தில் அமர்ந்திருப்பார். மகிஷம் அதாவது எருமை என்பது சனியினுடைய தத்துவம். ஆல்ரெடி கர்மகாரகன் சனியாக உருவெடுத்து அன்னையோடு சரணடைகிறார். உலக்கை அப்படின்றது வந்து கேதுவினுடைய அம்சம், கலப்பை என்பது ராகுவினுடைய அம்சம். அப்ப ராகு, கேது, சனி மூன்றுமே அன்னை இடத்தில் சரணடையும் பொழுது இந்த மூன்று கிரகங்கள் பாதிப்பு உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த பிரச்சனையில வந்து மாட்ட முடியும். அப்ப இந்த மூன்று கிரகங்கள் ஆதிக்கம் கொண்ட இந்த அன்னையை பஞ்சமி திதிகளில் சரணடையும் பொழுது, பௌர்ணமி திதிகளில் வழிபாடு செய்யும் பொழுது, தன்னிடம் தர்மம் இருந்து இந்த அன்னையை நாடும் பொழுது, எப்படிப்பட்ட வழக்குகளில் இருந்தாலும் அன்னை இதிலிருந்து நமக்கு விமோச்சனம் தருவாள் என்பது விதி. நம் வசிக்கின்ற வீட்டின் அமைப்பிற்கும் அந்த வாஸ்துவிற்கும் வழக்கிற்கும் சம்பந்தம் உண்டா? கண்டிப்பா இருக்கு மேடம். பொதுவா நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கிறேன்,
ஜாதக கிரகமும் வீட்டினுடைய கிரகமும் தான் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றும். இந்த ஜாதக கிரகம் சரியில்லை என்றாலும் கூட வீடு என்ற கிரகத்தை நாம் நன்றாக அமைத்து கொண்டால் வாழ்க்கையை வெல்வது எளிது. ஜாதக கிரகமும் நல்லா இருக்கிறது, வீட்டு கிரகமும் நல்லா இருக்கிறது அப்படின்னா வாழ்க்கையில முதல் ராஜா அவர் தான். சரி, பொதுவாக இந்த வழக்குகளில் சிக்கக்கூடிய மூளை எது அப்படின்னா அக்னி மூளை. இந்த அக்னி மூளை அப்படின்ற ஒரு விஷயம் தென்கிழக்கு. இந்த தென்கிழக்கில் காரகம் வகிக்கக்கூடிய கிரகம் அக்னி பகவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யாருடைய வீட்டில் எல்லாம் தென்கிழக்கில், நல்லா புரிஞ்சுக்கணும், யாருடைய வீட்டில் எல்லாம் தென்கிழக்கில் போர்வெல், கீழ்நிலை தொட்டி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா படுக்கை அறை யாருடைய வீட்டில் எல்லாம் இருக்கிறதோ நோய்வாயோடு கூடிய வழக்குகளை சந்திப்பர். முதல் விஷயம். ரெண்டாவது தென்மேற்கு. இந்த தென்மேற்கு பகுதி என்பது ரொம்ப முக்கியம். யாருடைய வீட்டில் எல்லாம் தென்மேற்கில் கீழ்நிலை தொட்டி அல்லது தென்மேற்கு பள்ளமாக இருத்தல் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க், டாய்லெட், பாத்ரூம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய வீட்டிற்கும் வழக்கிற்கும் நிறைய தொடர்பு உண்டு. ஏன் இந்த தொடர்பு உண்டுன்னா, ஆல்ரெடி ராகு அப்படின்றவன் தான் வந்து கெட்டவன் நான் சொல்லியிருக்கிறேன். கெட்டவன்னா எல்லா விஷயத்தையுமே கெடுக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள உறவை கெடுக்கலாம், அது வழக்காக மாறும். மகளுடைய கற்புத்தன்மையை கெடுக்கலாம், அதுவும் வழக்காக மாறும். உக்ர குணத்தை அதிகமாக்கலாம், அதுவும் வழக்காக மாறும். அப்ப இந்த வழக்காக மாறக்கூடிய இடங்கள் இரண்டு, ஒன்று தென்கிழக்கு, இன்னொன்று தென்மேற்கு. இந்த தென்கிழக்கும் தென்மேற்கிலும் நான் சொன்ன அமைப்புகள் யாருடைய வீட்டில் எல்லாம் இருக்கிறதோ அந்த வீட்டில் வாழ்க்கை முழுவதும் வழக்கே. ஜாதகம் சரியாக இருந்தாலும் இந்த கிரக அமைப்பு தவறாக இருந்தால் வெல்ல முடியாது. என்ன பரிகாரம் செய்தாலும் வெல்ல முடியாது. ஏன்னா இருக்கக்கூடிய இருப்பிடம் சுத்தமாக இருக்கணும், இருக்கக்கூடிய இடம் தெளிவாக இருக்கணும். நான் போயிட்டு வெளியில வந்து சுத்தமான தண்ணியில குளிச்சுக்கிறேன், ஆனா உறங்கும் இடம் சாக்கடையாக இருக்கிறது என்றால் ஒண்ணுமே பண்ண முடியாது. சுத்தமான தண்ணியில குளிச்சா எப்பொழுதுமே நல்லா இருப்போம். ஒரு சாக்கடை ஒரு நிமிஷம் நம்ம மேல பட்டதுன்னா நம்மளால நல்லா இருக்க முடியாது. நிச்சயமா சார், சிந்திக்க வைக்கக்கூடிய சிறப்பான தகவல் சொல்லுங்க சார். எனக்கு இன்னொரு சந்தேகம், ஒரு வழக்குல நம்ம வெற்றி கிடைக்கணும் அப்படின்னாக்க வழக்கறிஞர்கள் வந்து சிறப்பா இருக்கணும் இல்லைங்களா? அதுலதான் வந்து என்டையர் கேப்டன் ஆஃப் தி ஷிப் சொல்றவங்களே அவங்கதான். அப்போ நாங்க வழக்கறிஞர்களை சூஸ் பண்ணும்போது அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்துதான் சூஸ் பண்ணணுமா, எப்படி சார் நாங்க கண்டுபிடிக்கிறது? அதாவது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வழக்கறிஞர்களுடைய ஜாதகம் என்பதை காட்டிலும் வழக்கறிஞர்கள் வளர்ந்திருக்கிறார்கள், தர்மத்தை நிலைநாட்டுகிறார்கள் அப்படின்னாவே அவங்களுடைய ஜாதகம் வந்து ஏதோ ஒரு நிலையில ராஜயோகம் பெறுகிறது என்பதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம யாருமே சாதாரண லாயரை பார்க்க மாட்டோம், நம்ம பிரச்சனைக்கு தகுந்த ஒரு லாயரை தான் நம்ம பார்ப்போம். அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு பிரபலத்தை அடைகிறார்கள், ஒரு பொது வாழ்வில் சிறக்கிறாங்க. ஏன்னா நீதிமன்றம் என்பது பொது வாழ்வு, மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய இடத்தை பெறுகிறார். அதனால தான் சனி ஆதிக்கம். யாருக்கெல்லாம் சனி ஆதிக்கம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் வழக்கறிஞர்களாக மாற்ற உண்மையிலே நீதிபதிகளிலே சிறப்பாக இருக்கணும்னா சிவாம்சம் உள்ள நீதிபதிகளை நாம் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப உத்தமமான பலன். உதாரணமா அதாவது சிவம் அப்படின்ற பெயர்ல இருப்பாங்க, சங்கரன் அப்படின்ற பெயர்ல இருப்பாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா சிவனுடைய அம்சம், சிவனுடைய பெயர்கள் எதெல்லாம் இருக்கிறதோ சிவசுவாமி அப்படின்னு இருப்பாங்க. சிவாம்சம் உள்ள நீதிபதிகள் அனைவருமே கண்டிப்பாக உங்களுடைய வழக்குகளை வெற்றி அடைய தருவாங்க, வெற்றி அடைந்து தருவாங்க. அதே சமயத்துல தோல்வி அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம யோசிக்கணும். சார், வெற்றி அடைய நீதிபதியை சொல்லிட்டீங்க, தோல்வி அடைகிற நீதிபதி பெயர்களும் சொல்லுங்க அப்படின்னு எடுத்துக்கிறப்போ, இந்த ராஜேந்திரன், ராமச்சந்திரன் இந்த மாதிரியான நாமமுடைய ஆர் லெட்டர்ஸ்ல உள்ளவர்களால அது ராக ஆதிக்கம் வந்துருது இல்லையா. ஆல்ரெடி அவங்களுடைய வாழ்க்கை அங்க போராட்டமாக இருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கையே போராட்டமாக இருக்கக்கூடிய தருவாயில் மக்கள் போராட்டம் என்ற ஒரு நிலையில் வரும் பொழுது இந்த போராட்டத்தை அவர்களால் வென்று தர முடியாது. நிச்சயமா சார், பிராப்ளம் அப்படினாலே பிராப்ளம் தான் இல்லீங்களா? சோ நாங்க ஒரு கேஸ் நாங்க போய் ஃபைல் பண்றோம் அப்படினாக்க எந்த தேதியில எந்த கிழமை எந்த நேரம் ஃபைல் பண்ணா எங்களுக்கு வெற்றி கிடைக்கும்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி செவ்வாய் கிழமையை தவிர
வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையில் போய் ஃபைல் பண்ணுறது ரொம்ப நல்லது. முக்கியமாக வியாழக்கிழமையில் செவ்வாய் உரையில் பண்ணுறது ரொம்ப நல்லது. நாம் எதிரியை வெல்லணும் அப்படின்னா செவ்வாய் உரை ரொம்ப முக்கியம். ஏன்னா செவ்வாய் தான் இந்த இடத்துல போர் கிரகம். ஒருவன் வந்து செவ்வாய் ஆதிக்கம் ஜாதகத்தில் இருக்கிறது அப்படின்னா அவர் தான் இராணுவ தலைவன். போலீஸ் அப்படின்ற ஒரு விஷயமே செவ்வாயுடைய ஆதிக்கம். இராணுவம் அப்படின்றதே செவ்வாயுடைய ஆதிக்கம். செவ்வாய் என்றால் வெல்ல முடியாது என்று பொருள். அப்போ செவ்வாய் ஆதிக்கமும் ஆயில்ய நட்சத்திரமும், ஏன்னா ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான நட்சத்திரம். அந்த காலத்தில் மன்னர்கள் ஒரு போர் புரிவதற்கு பயன்படுத்திய நட்சத்திரமே இந்த ஆயில்ய நட்சத்திரம். ஏன் இதை பயன்படுத்தியிருக்காங்கன்னா உடல் பலம் இல்லாமல் புத்தி பலம் என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம். புதன் என்றாலே புத்திக்காரகன். புதன் பலமும் செவ்வாய் பலமும் உள்ளவர்கள் இந்த வாழ்க்கையில் வெல்பவர்கள் அப்படின்னு பொருள். அப்போது அதே மாதிரி எடுத்துக்கிறப்போ இந்த ஆயில்யம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வழக்குகளை நாம் உரிமையோடு சேர்க்கின்ற பொழுது அந்த இடத்தில் நம்ம நேரம் நமக்கு சாதகமாக இருப்பவர்களுடைய புத்தி உடனடியாக வேலை செய்யும். எதிர்த்தரப்பினுடைய புத்தி கண்டிப்பாக மழுங்கிவிடும். அப்போ இந்த இடத்துல நமக்கு நிச்சயமா ஒரு வெற்றி கிடைக்கும். அதே சமயத்தில் செவ்வாய் ஓரையில் நாம் செய்கின்ற பொழுது முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை இங்கு செய்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த வழக்கிலிருந்து நாம் வெற்றி பெற முடியும். எந்த விஷயத்துல வெற்றி பெற முடியும்னா சொத்து. இப்ப நான் சொல்ற பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா சொத்து, ரெண்டாவது வேலை. இந்த ரெண்டு விஷயத்திலும் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆயில்ய நட்சத்திரம் செவ்வாய் ஓரை இந்த ரெண்டையும் கரெக்டா பயன்படுத்தினாங்கன்னா நிச்சயமா அவர்கள் தான் இந்த உலகத்தினுடைய வெற்றியாளர்கள். நிச்சயமா சார், அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. ஆனா சொத்து வேலை தாண்டி நம்ம போட்ட வழக்கு தோற்காதா, இரு உள்ளங்கள் சேராதா அப்படின்னு நினைக்கின்ற ஒரு விஷயம் வந்து வாழ்க்கை சார்ந்த வழக்குகள் இல்லைங்களா? இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னதான் டைவர்ஸ் அப்ளை பண்ணாலும் கூட டைவர்ஸ் கிடைக்க கூடாது, அவங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்க. இதற்கு என்ன வழிமுறை சார்? அதாவது வாழ்க்கையில் இணையணும் அப்படின்ற ஒரு தருவாயும் இணைய வேண்டும் என்ற ஒரு கிரகநிலையும் இருந்தால்தான் அவர்களால் இணைய முடியும். இணையவே முடியாது அப்படின்ற ஒரு சூழலில் நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்காது. கர்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஒரு 2 days முன்னாடி ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணினேன். அது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி கேது. பொதுவாக சனி கேது அப்படின்னாவே அது சந்நியாச யோகம். அதாவது இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு இந்த பிரபஞ்சத்தில் வாழ வேண்டிய தகுதியை இழக்கிறார். அப்போ அந்த ஜாதகரோடு நல்லா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தை இணைத்து வாழுங்க வாழுங்கன்னு அது முடியாத ஒரு விஷயம். அப்போ அவளுடைய கர்மம் என்ன, அவருடைய கர்மம் என்ன, இரண்டையும் பகிர்ந்து தான் ஒருவருடைய வாழ்க்கை நிர்ணயிக்க முடியும். அப்பொழுதுதான் வாழ்க்கையும் இன்பமயமாக இருக்கும். அற்புதமான விளக்கம் சார். வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் ஓயுமா அப்படின்னு சொல்வாங்க. போர் என்ற வழக்கில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை சொன்னீங்க, மிக்க நன்றி சார். நேயர்களே, அடியின் ஜீவனாடி வாயிலாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து துன்பங்களுக்கும் விடை கொடுத்து வருகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் என்னுடைய ஆசிரமம் அதாவது வராகி பீடத்தை நாடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பது உறுதி. அடியேனை அணுக வேண்டிய முகவரி அண்ணாநகர் சென்னை சிந்தாமணி சிக்னல் அருகே F-Block 8th Street இருக்கிறேன். முன்பதிவு செய்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அத்துணை கஷ்டங்களையும் அன்னை மலை போல் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பனி போல் கரைப்பதற்கான வழிகளை செய்வாள் என்று கூறி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நலங்களையும் இறைவன் தந்தருள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.